السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் 25வது எபிசோடு தான் இது. கடந்த எபிசோட்ல உமர் அலி அல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தர்றேன், அந்த வீடியோவை பாருங்க. இந்த எபிசோட்ல ஹம்சா அலி அல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாளுக்கு நாள் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போச்சு, இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல காஃபிர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹம்சா அலி அல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாளுக்கு நாள் முஸ்லிம்களுடைய குரோத் அதிகமாகிட்டே போச்சு. இதை பார்த்துக்கிட்ட இருந்த முஸ்லீம்களுடைய ஆப்போசிட் தரப்பில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் அவங்க வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை எல்லாம் கொட்டத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க. ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஏன் அப்படின்னா ரெண்டு ஆஜானுமான வாலிபர்கள் அந்த செயலில் இருக்காங்க. ஒன்று ஹம்சா அலி அல்லாஹு அன்ஹு, இன்னொன்று உமர் அலி அல்லாஹு அன்ஹு. இவங்களுக்கு பயந்துக்கிட்டே முஸ்லீம்களை தாக்குறத காஃபிர்கள் குறைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா முஸ்லீம்கள்கிட்ட போய் ஆசையை காட்டுறது, எதுக்கு இந்த மார்க்கத்தை போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்மளோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்றது, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளு நான் தர்றேன், இந்த மார்க்கத்தை விட்டுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தெரியாது முஸ்லீம்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தாலும் தங்களுடைய மார்க்கத்துக்கு அகெயின்ஸ்டாக நிற்க மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக அன்னைக்கு தேதியில் இருந்த பியூர் முஸ்லீம்கள் சஹாபாக்கள் மார்க்கத்துக்கு எதிராக ஒரு காலம் நிற்க மாட்டாங்க. உலகத்தில் உள்ள எதை கொடுத்தாலும் சரி அது கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அவங்கங்கிறத காஃபிர்களுக்கு தெரியாது. இப்படி ஆசை வார்த்தைகள் கூறி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால தனியா உட்கார்ந்துருக்காங்க பள்ளியில. அப்ப ஆப்போசிட் சைட்ல வந்து கொஞ்ச தூரம் தள்ளி காஃபிர்களும் காஃபிர்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் உத்துபா அப்படிங்கிறவர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா முகமது தனியா உட்கார்ந்துருக்கார், முகமதுட்டு போய் நான் பேசிட்டு வர்றேன், அவர்கிட்ட சில விஷயத்த நான் சொல்றேன், அதை அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு நம்மளை விட்டு போயிடணும், அவரு அவருடைய வேலை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவரு உண்டு அவரு வேலை உண்டுன்னு இருக்கணும், இந்த மார்க்கத்தை பரப்புற வேலை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்துபா வந்து நான் முகமதுட்ட போய் பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டாளிகள்கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த கூட்டாளிகள்லாம் போ நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முகமது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், காது கொடுத்து கேளு, பொறுமையாக கேளு, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ முடிவு பண்ணு, எதை வேணாலும் நாங்கள் செஞ்சு தர தயார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா உத்துபா சொல்லு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உத்துபா சொல்கிறத கேட்க ஆரம்பித்தாங்க. உத்துபா ஆரம்பிக்கிறார், முகமது இந்த ஊர்லேயே ரொம்ப கண்ணியமான குடும்பம்னா அது உன் குடும்பம்தான், நீயும் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் நீ கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் வந்து ரொம்ப ஆபத்தான மார்க்கம், எங்கள்கிட்ட உள்ள ஒற்றுமை எல்லாம் போயிருச்சு, எங்கள்கிட்ட உள்ள அறிவாளிகள் எல்லாம் நீ வந்து முட்டாள்னு சொன்ன, நாங்கள் வழங்குற சிலைகளை எல்லாம் வந்து இது வந்து ஒன்றுக்கும் ஆகாதது, வேலைக்கு ஆகாதது அப்படின்னு சொல்லி சொன்ன, இப்படி சொல்றியே இதிலிருந்துலாம் நீ விலகிற, நீ என்ன எதிர்பார்க்குற, இந்த மார்க்கத்தை பரப்புறது மூலமா ஏதாவது சொத்து சுகம் வேணுமா, காசு பணம் வேணுமா, எங்களுடைய சொத்தை எல்லாம் உனக்கு கொடுக்க தயார், உனைய நாங்கள் வந்து உனக்கு என்ன தேவையோ காசு பணம் தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம், இல்லை உனக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக ஏதாவது பவர் வேணுமா, அதிகாரம் வேணுமா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை அரசராக ஆக்குறோம், உனக்கு கீழே நாங்கள் வந்து இருக்கோம் வாழ்கிறோம், நீ என்ன செய்ய சொல்கிறியோ அதை நாங்கள் கேட்குறோம், இல்லை உனக்கு ஏதாவது ஜின் ஷைத்தான் கோளாறு இருக்கா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய காசு பணங்களை செலவு பண்ணி உனக்கு வைத்தியம் பார்க்குறோம்,
ஏன்னா சமயங்களில் வந்து ஜின் சைத்தான் கோடாறு இப்படி காசு செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தா தான் போகும். அதனால உனக்கு என்ன வேணுமோ, என்ன நீடு இருக்கோ, என்ன தேவை இருக்கோ அதை சொல்லு, நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்துபா சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்துபா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, உத்துபா நீ பேசி முடிச்சிட்டியா, இப்போ நான் பேசலாமா, நான் பேசுறத நீ கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி சொல்லு அப்படின்னு சொல்லி உத்துபா சரிங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லி சூரா ஃபுஸ்ஸிலத் 24வது சூரா இருக்கக்கூடிய ஹாமீம் சஜ்தா சூராவை பிஸ்மி சொல்லி ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஓதிக்கிட்டே வந்து சஜ்தாவுடைய ஆயத்தில் வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உத்துபா உன்ட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் என்ன வருது அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மி சொல்லி அந்த சூராவை ஸ்டார்ட் பண்ணி 13வது ஆயத்தில் வந்து நிறுத்துறாங்க. فَإِنْ أَعْرَضُوا فَقُلْ أَنذَرْتُكُمْ صَاعِقَةً مِثْلَ صَاعِقَةِ عَادٍ وَثَمُودَ அப்படிங்கிற அந்த 13வது ஆயத்தில் வந்து நிறுத்துறாங்க. 13வது ஆயத்தை ஓதும் பொழுது உத்துபா தான் ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன ஆயத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவங்க மறுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களை, இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த தாவாவுடைய பணியை மறுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, நபியை நீங்கள் சொல்லிடுங்க, ஆது சமூது கூட்டத்துக்கு என்ன தண்டனம் கொடுக்கப்பட்டதோ அது மாதிரி தண்டனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுங்க அப்படிங்கிற ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13வது ஆயத்தை ஓதும் பொழுது உத்துபா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயில கை வச்சு ஸ்டாப் பண்ணுறாரு. நிறுத்து நிறுத்தி இதுக்கு மேலே ஓதிராத அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. இப்படி ஒரு அறிவிப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதனது கேட்ட உத்துபா அப்படியே மலைச்சு போய் உட்காந்துருக்கார், ஒன்றுமே சொல்லலை. அப்படியே பேக் வந்து நேராக காஃபிர்களுடைய டீமுக்கு போகிறார். உத்துபா வர்றதை பார்த்து இங்கே உள்ளவங்கெல்லாம் அவங்க கூட்டாளிகள்லாம் பேசிக்கிறாங்க, என்ன உத்துபா மூஞ்சியே சரியில்லையே, போகும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, வரும்போது ஒரு மாதிரியாக வர்றாரே, என்னாச்சுன்னு தெரியலையே, சரி வரட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உத்துபா வந்த உடனே சொல்கிறார், எனக்கு என்னமோ முகம்மது ஓதுறதை பார்த்தா, முகம்மது சொல்கிறத பார்த்தா அது ஏதோ கவிதையோ ஜோசிய வார்த்தைகளோ இல்லை, அவர் கவிஞராகவும் தெரியல, ஜோசியக்காரராகவும் தெரியல, அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது, பேசாமல் நம்ம அவரை விட்டு ஒதுங்கிடுவோம், அவருடைய வழியில் குறுக்க நிற்க வேணாம், எப்படி இருந்தாலும் வந்து ஒன்று வேறு ஆள்கள் யாராவது அரபுகளில் வேறு ஆள்கள் யாராவது வந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய நோக்கம், அவங்க கொண்டுட்டாங்க நமக்கு வேலையை மிச்சம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம், இல்லை அவர் ஏதாவது வந்து ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கிடைக்கிற கண்ணியும் மரியாதையும் நமக்கும் கிடைச்ச மாதிரி தானே, இதில் எதுக்கு போட்டுக்கிட்டு அவரை போட்டுக்கிட்டு நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உத்துபா பேசுகிறார். உத்துபாவை பேசுகிறத பார்த்துட்டு இருந்த இந்த கூட்டாளிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கும் ஏதோ முகமது சூனியை வச்சுட்டாரு மாதிரி தெரியுது, உன்னைய அவர் வந்து பேசியே மயக்கிட்டார், அதனால தான் உத்துபா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி உத்துபாட்ட சொல்கிறாங்க. உத்துபாவும் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நான் இது விஷயத்துலலாம் குறுக்க நிற்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உத்துபா போயிடுறார். இதுதான் வந்து அந்த சமயத்தில் நடந்த மிக முக்கியமான சம்பவம். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அடுத்தடுத்த எபிசோடில் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.